ஸ்ரீமன்வேங்கடநாச்சாரியகவிதாத்திகேசரீவேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதி ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாக்ருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே ராமாஞ்சதயா பாத்ரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாச்சாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதரமாரம்பாம் நாதயாம் நமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜயுக்ம ருக்மவ்யாமோஹதஸ்தரிதராணி த்ருணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயேக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் ப்ரபத்யே பரிக்ளிஷ்டம் தத்தானம் ராஜசம் ஸ்மிதம் அதேஷ காலே யத் தானம் அபாத்ரேப்யஶ்ச தீயதே அசத்கிருதம் அவஜ்ஞாதம் தத்தாமசமுதாக்ருதம் ஓம் தத்சதிதி நிர்தேஷோ ஓம் தத்சதிதி நிர்தேஷோ ஓம் தத்சதிதி நிர்தேஷோ ப்ரஹ்மணஸ்த்ரிவித ஸ்மிருதஃ தஸ்மாதோ மித்யுதாஹ்ருத்ய யஜ்ஞதான தபஃ க்ரியாஹ ப்ரவர்த்தந்தே விதானோக்தாஹ சததம் ப்ரஹ்மவாதினாம் ததித்யநபிசந்தாய மோக்ஷகாங்க்ஷிபிஹ சத்பாவே சாதுபாவே ச சதித்யேதத் ப்ரயுஜ்யதே ப்ரஶஸ்தே கர்மணி ததா சச்சப்தஃ பார்த்த யுஜ்யதே சச்சப்தஃ பார்த்த யுஜ்யதே
யக்ஞே தபசி தானே ச. சரிதி சோச்யதே. கர்ம சைவ ததர்த்தீயம். சதித்யேவாபிதீயதே. அஶ்ரத்தயா ஹுதம் தத்தம். தபஸ்தப்தம் க்ருதம் ச யத். அஸதித்யுச்யதே பார்த்த. நச தத் ப்ரேத்ய நோ இஹ. ஸ்ரீமத்பகவத்கீதாசூபநிஷத்சு ப்ரஹ்மவித்யாயாம் யோகசாஸ்த்ரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுனசம்வாதே ஸ்ரத்தாத்ரய விபாக யோகோ நாம தசோத்யாயஹ. சரி, 18 கிளாஸ் வச்சுக்கலாம். இப்போ 18வது அத்தியாயத்தில் இருக்கோம், கடைசி அத்தியாயம். முதல் 6 அத்தியாயத்தினால கர்மயோகம் ஞான யோகத்தை சொல்லிட்டு, அடுத்த 6 அத்தியாயத்தினால பக்தி யோகத்தை நன்னா விஸ்தரிச்சுட்டு, மீதி இருக்கக்கூடிய 13-18 மீதி இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்களில் என்னென்ன விஷயங்கள் இன்னும் விஷதமாக சொல்லணுமோ இல்லை சொல்ல விட்ட சின்ன சின்ன ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிட்டு வர்றார். அதில் நமக்கு சரீரத்தை பற்றி முதல்ல சொன்னார், க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜம்னு 13 சொன்னார். அதற்கடுத்து குணங்களை பற்றி ஒரு அத்தியாயம், அப்புறம் ஸ்ரத்தையை பற்றி தான் சொன்னார். கடைசியில் இப்போ அர்ஜுனன் விட்டு போன விஷயங்களை சந்தேகமாக கேட்குறான். இப்போது இந்த 18 என்ன இதுன்னு பார்த்தோம்னா, லோகத்தில் வந்து இப்போது மெயின் கர்மாவை வந்து விடணுமாக கூடாதா, இப்போது கர்மா விடணுமா கூடாதுன்னு விசாரம் ஏன் வருதுன்னா, லோகத்தில் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். இப்போ இல்லை, முன்ன காலத்தில் சன்னியாசிகள்னு இருப்பாள், சன்னியாசிகள்னு இருந்தால் அவளுக்குள்ளேயே டிஃப்ரென்ஸ் நிறைய இருந்திருக்கும். ஒரு சில பேர் ஏக்கதண்டி ஒரு கொம்பு வச்சுட்டு பிக்ஷ பாத்திரத்தை சுற்றின்னு இருப்பா, சில பேர் திருதண்டியாக எங்கேயோபயத்தம் போட்டுன்னு இருந்திருக்கா. அந்த மாதிரி சன்னியாசிகள் நிறைய இது இருக்குது. இப்போ அவெல்லாம் சில பேர் யாரும் கேட்டால் ஒன்றுமே பண்ணாமல் வெறும அப்படியே உட்காந்து, ஏன்னா இப்போ சாங்கியம் மாதிரி மதங்கள் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், ஒன்ஸ் இந்த ஞானம் வந்ததுன்னா ஒரு காரியமும் பண்ணுறதுக்கு இல்லை, அப்படியே சாட்சியாட்டை உட்காந்து கொண்டுட்டு தான். அந்த சாட்சியாட்டை உட்காந்து வச்சு என்ன கேட்டால், படிப்படியாக ஆகார இத்தியாதிகளும் குறைஞ்சி போயிடும், அப்படியே இருக்கும். ஆனால் என்ன வாதம்னு கேட்டால், இப்போ இதில் சொல்ல போகிறார், ஆகாரம் சாப்பிடணும்னு இருந்தால் ஒரு சன்னியாசி சுத்தமான ஆகாரம் சாப்பிடணும். சுத்தமான ஆகாரம் எப்போ சாப்பிட முடியும்னு கேட்டால், ஒரு பெருமாளுக்கு பண்ண வேண்டிய பூஜா இத்தியாதிகள்லாம் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிட்டா சுத்தமான ஆகாரம் சாப்பிட முடியும். இப்போ இவன் பெருமாளுக்கு சில காரியங்கள் பண்ணணும், அப்போ கர்மாவெல்லாம் அனுஷ்டிச்சு தான் முடியும். அப்போ கர்மாவெல்லாம் விடுறதா வேண்டாமான்றது ஒரு குவெஸ்டனாக இருக்குது. இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோன்னு கேட்டால், இந்த உதாரணத்துக்கு ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்தா நிறைய மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த மிஷின்ஸ் எல்லாம் ஒரு வருஷத்தில் இத்தனை நாள் ஓடும், இத்தனை நாள் மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போல்லாம் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி லீவ் விட்டுருவோம், ஒரு வாரம் ரெண்டு வாரம் லீவ் விட்டுருவோம். அந்த மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டும் போது வெறும் மிஷினை சும்மா ரன் பண்ணுவா, நிறைய தொடர்ச்சி கழிச்சு வச்சுட்டு இருப்பா, மிச்ச நேரங்களில் வேலை பண்ணணும். இப்போ நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்னா, வெறும் மெயின்டெனன்ஸ் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கோம், வேலையே ஒன்றும் பண்ணுறதில்ல, கர்மா ஒன்றும் பண்ணுறதில்ல, வேத விகிதமான கர்மா ஒன்றும் பண்ணுறதில்ல. வேத விகிதமாக பண்ண வேண்டிய கர்மாவுக்கு என்ன ஒரு அப்பாரட்டஸ் நம்ம சரீரம் இருக்கோ, அந்த சரீரத்தை நம்ம இந்த சரீரத்துக்கு தேவையான வேலையை மாத்திரம் பண்ணிட்டு சுகமாக இருந்துருக்கோம் இல்லையா. சாப்பிட்றது, ப்ளஷர், தூங்குறது, போகிறது வருது, அதுலேயே நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் யக்ஞ ஏகாதிகள் பண்ணுறது தான் கர்மாவே. அந்த யக்ஞ ஏகாதிகள் பண்ணுறது, க்ஷத்திரியனாக இருந்தால் சண்டை போடுறது, வைஷ்யனாக இருந்தால் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த காரியத்தில் வரக்கூடிய விசாரத்தை சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருந்தா, இன்றைக்கி என்ன இருக்குன்னு கேட்டால், எல்லாம் சௌக்கியமாக மெயின்டெனன்ஸில் தான் இருக்கும், காரியமே பண்ணுறது இல்லை. அப்போ எது இப்போ கர்மாவெல்லாம் விட்டு இல்லாமல் விடக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்குறான். அப்படி கேட்கச்சு ரெண்டு பதங்கள் பரியாயமாக பிரயோகப்படுத்தப்படுறது. சந்நியாசன்ற ஒரு வார்த்தை, தியாகம்னு ஒரு வார்த்தை, நம்ம பேசுறதுல இல்லை வேதத்திலே இருக்குது. தியாகே நெய்வ அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது.
தியாகே நைக்கே அமிர்தம் ஆனசுகு அப்படின்னு ஒரு வச்சனம் இருக்கு. இன்னொரு இடத்துல சந்நியாச யோகா தியதேக சுத்த சத்வாகா அப்படின்னு இருக்கு. இப்போ ரெண்டும் இந்த ரெண்டு பதங்களுக்கும் ஒரே அர்த்தமா வேற வேற அர்த்தமா? அப்புறம் சில கேள்விகள் பகவானே கிளாரிஃபை பண்ணிச்சு, டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ் கொடுக்க போறாரு. சில பேர் சொல்ற காமிய கர்மா மட்டும் விடுறது தான் சந்நியாசம், சில பேர் சொல்ற மொத்தத்தையும் விடுறது சந்நியாசம் இல்லை தியாகம்லாம் சொல்லிட்டு கடைசியில நிச்சயம் சுனிமே தத்ரான்னு நாலாவது பத்தியத்தை தன்னுடைய ஒப்பீனியனை சொல்ல போறார், தன்னுடைய கருத்தை. அதுல நம்ம போன கிளாஸ்ல இன்ட்ரடக்ஷனே ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் முடிச்சிட்டோம் இல்லையா, செகண்ட். அத அனையோகோ ஏகமேவ ஸ்வரூபம் தச்ச ஈதிஷம் இது நிர்ணயத்தும் வாதி விப்ரதிபத்தியம் தர்ஷயன்னு ஸ்ரீ பகவான் உவாச்ச. இந்த ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு ஸ்வரூபம், அது இப்படித்தான் அப்படின்றத நிர்ணயம் பண்றதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சொல்றார். வாதி விப்ரதிபத்தியம் தர்ஷனம் தர்ஷயன்னு அதை காட்டிக்கொண்டு பகவான் சொல்றார். ஸ்ரீ பகவான் உவாச்ச, காமியானாம் கர்மணாம்யாசம் சந்நியாசம் கவயோ விதுகு சர்வ கர்ம பலத்யாகம் பிராகுஸ்தியாகம் விசக்ஷனாக. ரெண்டு பேர் போட்டிருக்கார், கவயஹ விதுகு விசக்ஷனாக. கவயஹன்னு சொன்னா யோகிகள் ரிஷிகள் அர்த்தம், விசக்ஷனாக சொன்னா ஞானிகள் அர்த்தம், அதுவே பரியாய பதம் தான். இப்ப சந்நியாசம் என்ன சில பேர் என்ன சொல்றாங்கன்னா காமியானாம் கர்மனாம் நியாசம். வேதத்துல வந்து நிறைய விதமான கர்மா இருக்கு, நித்திய கர்மா நைமித்திக கர்மான் இருக்கு, காமிய கர்மான் இருக்கு, நிஷித்த கர்மான் இருக்கு, சில இதெல்லாம் இருக்கு. அப்படி வரைச்சு இந்த காமிய கர்மா பண்றதுக்கு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. ஏதாவது ஒரு நமக்கு ஒரு விஷயம் மேல ஆசைப்பட்டு பண்ணணும்னா தான் அந்த காமிய கர்மா பண்ணணும், இல்லாட்டி காமிய கர்மா பண்ணவே வேண்டாம். அப்ப அதை விடுறதுதான் சன்னியாசம் சில பேர் சொல்றான்னு சொல்றாரு. இன்னும் சில பேர் என்ன சொல்றா அப்படின்னா சர்வ கர்ம பலத்தியாகம், எந்த கர்மா வேணா நம்ம பண்ணலாம், காமிய கர்மா கூட பண்ணலாம், ஆனா அந்த கர்மா பண்ணிச்சே கூட எனக்கு பலன் மீது ஆசை இல்லை, இது எம்பெருமானுக்காக ஒரு அப்படின்னு பண்றது இருக்கு இல்லையா, அதுதான் தியாகம் சில பேர் சொல்றான்னு ஸ்லோகம் சொல்றது. கேசன வித்வாம்சக, சில ஞானிகள் காமியானாம் கர்மனாம் நியாசம் ஸ்வரூப தியாகம் சந்நியாசம் விதுகு. நியாசம் திருப்பி என்னன்னு கேட்டா ஸ்வரூப தியாகம்னா அப்படியே விட்டுடுறது, பண்ணாமே இருக்கிறது. இந்த கர்மாவை நான் பாதி பண்ணிட்டு விடுறது இல்ல, பலன் இதெல்லாம் இல்ல, பண்ணாமே இருக்கிறது, அதான் ஸ்வரூப தியாகம். கேசித் விசக்ஷனாக நித்யானாம் நைமித்திகானாம் காமியானாம் ச சர்வேஷாம் கர்மனாம் பலத்யாக ஏவ மோக்ஷாஸ்திரேஷு தியாக சப்தார்த்தக இது பிராகு. சில பேர் விசக்ஷனாகனு சொன்னா அந்த எக்ஸ்பர்ட்ஸ் அல்லது ஞானிகள் அவர்னு சொல்றாங்க கேட்டா, இந்த நித்திய நைமித்திக காமிய கர்மாக்களுடைய பலத்தை உத்தேசிக்காம பண்றதுதான் மோக்ஷாஸ்திரங்கள்ல தியாகம்ன்ற சப்தத்தினால சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்ற. தத்ர சாஸ்திரிய தியாக காமிய கர்ம ஸ்வரூப விஷய சர்வ கர்ம பல விஷய இது விவாதம் பிரதர்ஷயன்னு. இப்ப விவாதம்னா சர்ச்சை டிபேட், சில பேர் சொல்ற காமிய கர்மத்தை ஸ்வரூப தியாகம் பண்ண பண்ணாமே இருக்கிறது, சில பேர் சொல்ற எல்லா கர்மத்தினுடைய பலத்தை மட்டும் தியாகம் பண்றது. இதை காட்டிண்டு ஏகத்திர சந்நியாச சப்தம் இதரத்திர தியாக சப்தம் பிரயுக்தவான் என்ன பண்றாருன்னு ஆக்சுவலா இன்டர்ச்சேஞ்சபிள் யூஸ் பண்ணிருக்கார். என்ன பண்ணுறாரு, இன்டர்ச்சேஞ்சபிள் யூஸ் பண்ணிருக்கார். எதுக்குன்னு காட்டுறதுக்காகனா சந்நியாசம்னாலும் தியாகம்னாலும் ஒரே அர்த்தம்ன்றது பகவானுடைய இது. ஆனால் லோகத்தில் வேற வேற கான்டெக்ட்ல யூஸ், ஏன்னா லோகத்தில் தியாகம் பண்ணிட்டேன் அப்படியே விட்டுட்டு வந்தேன்னு தான் அர்த்தம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. அதுக்காக அந்த பதத்தை வந்து கீழே போட்டுட்டார். சர்வ கர்ம பல தியாகம், பலத்தை விடைச்சே தான் தியாகம் சொல்லப்பட்டதுன்னு இங்கே போட்டுட்டார். சந்யாசம் சொன்னாதான் மொத்தத்தையும் விடுறது, அதுக்கு மேல போட்டு காமிய கர்மா விடுறது சந்யாசம் கண்டெக்ஸ்ட் மாத்தினர். அத ஏகத்திர சந்யாச சப்தம் இத்தரத்திர தியாக சப்தம் பிரயுக்தவான். அத தியாக சந்யாச சப்தயோகோ ஏகார்த்தத்வம் அங்கீகிருத்தம் இது ஞாயத்தே. அதனால தியாகம் சந்யாசம் ரெண்டு சப்தங்களுக்குமே ஒரே அர்த்தம்ன்றது பகவானால் அங்கீகரிக்கப்பட்ட விஷயம் தெரிகிறது. ததா நிச்சயம் சுணுமே தத்ர தியாகே பரத சத்தமான நாலாவது பத்தியத்தை சொல்லப்படுற, அங்க நான் சொல்றேன் கேளு. தியாகம்னா என்ன தெரியுமா, நிச்சயமா சொல்றேன் கேளுன்னு சொல்ற. இது தியாக சப்தேன ஏவ நிர்ணய வச்சனாது, கடைசி சன்னியாசன்ற வார்த்தையை பிரயோகப்படுத்தல. நிச்சயம் சுணுமே தத்ர தியாகே பரத சத்தம்னு ஒரு பத்தத்தை எடுத்துட்டு இருக்க, அப்புறம் என்ன அர்த்தம்னா சன்னியாசம்னாலும் தியாகம்னாலும் ஒண்ணுதான் தீர்மானம் வச்சு.
நேதஸ்யது சந்நியாச கர்மனோ நோபபத்தியதே மோகாத்தஸ்ய பரித்யாக தாமச பரிகீர்த்தித்தஹனு அனிஷ்டமிஷ்டம் மிஷ்டம் ச த்ரிவிதம் கர்ம நஃபலம் பவத்யத்யாகினாம் ப்ரேத்ய நது சந்நியாசினாம் குச்சித்துன்னு இந்த ஸ்லோகம்லாம் வரப்போறது பின்னாடி. இது பரஸ்பர பரியாயதா தர்சனாத் ச தயோஹோ ஏகார்த்தத்வம் ப்ரதீயதே இது நிச்சயதே. அப்படி சந்நியாசம்னு தியாகம்னு மாத்தி மாத்தி பிரயோகம் பண்றதுனால இது ரெண்டுமே ஒரே அர்த்தம் இது தெரிய வருதுன்னு இங்க ரெண்டாவதுல பாஷ்யகாரர் சாதிக்கிறார். மூன்றாவதுல தியாஜ்யம் தோஷவதித்யேகே கர்ம பிராகுர்மணிஷிணஹ யஜ்ஞதான தப கர்ம தியாஜ்யம் இது சாபரே. சில ஞானிகள் என்ன சொல்றானா, தோஷம் தோஷத்தை கண்டா எப்படி விடுவோமோ, பொல்யூட்டட் திங்ஸ் எப்படி எடுத்துக்க மாட்டோமோ அது மாதிரி கர்மாவெல்லாம் விட்டுணும்னு சில பேர் சொல்றா. சில பேர் சொல்றா யஜ்யதான தப கர்மாவும் விடவே கூடாதுன்னு சில பேர் சொல்றா. யஜ்யம் தானம் தப்பெல்லாம் வேதத்துல விதிக்கப்பட்டது, அதெல்லாம் விடவே கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்க. இப்ப ஏகே மனுஷனா காபிலா வைதிகாக ச, அவ யாருன்னு கேட்டா காபிலாகான்னு சொன்னா கபில மதத்தை சேர்ந்தவா சாங்கியர்கள். வைதிகா வைதிகாகன்னு சொன்னா அத்வைதிகள்னு வச்சுக்கலாம். தன் மதானுசாரினா அவளை தொடர்ந்து பின்பற்றக்கூடியவா. ராகாதி தோஷவது பந்தகத்வாது சர்வம் யஜ்யாதிக்கம் கர்ம முமுக்ஷனா தியாஜம் இது ஆகுபு. ராகம்னு சொன்னா பேஷன் இத்தியாதிகள் தோஷங்கள் இருக்கிறதுனால, மேலும் பந்தத்தை ஏற்படுத்துவதனால் சர்வம் யஜ்யாதிகம் கர்ம யஜ்யம் முதலிய அனைத்து கர்மங்களும் முமுக்ஷனா ஒரு முமுக்ஷுவினால் தியாஜ்யம் விடப்பட வேண்டியது என்று கூறுகிறார்கள். அப்பரே பண்டிதாக மேல இருக்கக்கூடிய சில பண்டிதர்கள் என்ன சொன்னாங்க கேட்டா, யஜ்யாதிகம் கர்ம நத்தியாஜம் யஜ்யாதிகம் கர்மக்குள்ளேயே யஜ்யதான தப்பெல்லாம் விடவே கூடாதுன்னு அவருடைய ஒரு வாதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் சுணுமே தத்ர தியாகே பரத சத்தமா தியாகோஹி புருஷ வியாக்ர த்ரிவித சம்பிரகீர்த்திதா அப்படின்னு தத்ரனா அந்த விஷயத்தில் என்னுடைய நிச்சயமான அர்த்தத்தை கேள் அப்படின்னு சொல்லிட்டு புருஷ வியாக்ர வியாக்ர இல்ல வியாக்ரன் மாத்திக்கோங்கோ. புருஷ வியாக்ர தியாகம் இருக்கே அது த்ரிவிதா சம்பிரகீர்த்திதா மூன்று விதம் என்று சொல்லப்படுகிறது. தத்ர ஏவம் வாதி விப்பிரதிபன்னே தியாகே. இப்படி வாதிகள் வாதிகள்னா வாதம் பண்ணுபவர்களால் நிறைய விதமாக அர்த்தம் சொல்லப்பட்ட தியாகம்ன்ற சப்தத்தில் தியாக விஷயம் இருக்குல்லையே. எதை தியாகம் பண்ணும், இப்ப தியாகம் பண்றேன் தியாகம் பண்றேன்னா எதை தியாகம் பண்ணுன்றக்கோனோ அந்த அம்சத்தை சொல்ற கீழ் சொல்றார். தியாக கிரியமானேஷு ஏவ வைதிகேஷு கர்மசு ஹல விஷயத்தையா கர்ம விஷயத்தையா கர்த்திருவ விஷயத்தையா ச பூர்வமேவகி மையா த்ரிவிதா சம்பிரகீர்த்திதா. இப்ப எதை விடணும்னு கேட்டா பல பல தியாகம் பண்ணணும், கர்ம தியாக கர்மத்துவ தியாகம் பண்ணணும், கர்த்திருவ தியாகம் பண்ணணும். அதாவது இந்த காரியத்தை பண்ணா இந்த பலன் கிடைக்கும் அதனால் நான் இதை பண்றேன் அப்படின்ற எண்ணத்தை விடுறது. அதாவது பலன் மேல உத்தேசம் இல்லாமல் இருக்கிறது, இல்லாட்டி இந்த கர்மாவை நான் பண்ணுகிறேன் இது என்னுடைய எனக்கு சம்பந்தமான கர்மா இது எனக்காக பண்ணப்படக்கூடிய கர்மான்ற எண்ணத்தோட பண்றது அதையும் விடணும். மூன்றாவது நான் பண்றேன் அப்படின்றது, அதாவது இதை பண்ணா இந்த பலன் கிடைக்கும்ன்ற எண்ணம் இல்லாமல் இருக்கிறது, என்னுடைய கர்மான்ற மமதா இல்லாமல் இருக்கிறது, நான் பண்றேன்ற ஒரு அகங்காரம் மூணும் இல்லாமல் இருக்கிறது இருக்கு இல்லையா. இது முன்னாடியே என்ன சொல்லப்பட்டது, மயி சர்வாணி கர்மாணி சந்நிய அத்தியாத்ம சேதசா நிராசிர் நிர்மமோ பூத்வா யுத்தியஸ்வ விகத ஜுவரஹா அப்படின்னு மூன்றாவது அத்தியாயத்திலேயே 30வது ஸ்லோகத்தை சொல்லிட்டார். எல்லாத்தையும் என்னிடத்துல வச்சுட்டு நீ யுத்தம் பண்ணு, ஆசை இல்லாம மமக்காரம் இல்லாம சண்டை போடும் சொல்லிட்டாரு முன்னாடியே. அதனால அது இங்க கண்டினியூ லிங்க் கொடுக்கணும், அதுக்காக கண்டினியூ பண்றார். கர்மஜன்யம் ஸ்வர்காதிகம் பலம் மம நஸ்யாத் இது பலத்தியாக. இந்த கர்மாவை பண்ணதுனால கிடைக்க போற ஸ்வர்க்கம் முதலியவைகள்லாம் எனக்கு வேண்டும் அப்படின்ற எண்ணத்தை விடுறது, அது மேல லட்சியம் இல்லாம இருக்கிறது பலத்தியாக. மதிய பல சாதனத்தையா மதியம் இதம் கர்ம இது கர்மணி மமதாயாக பரித்தியாக கர்ம விஷய தியாக. இப்போ மதிய பல சாதனத்தையா எனக்கு பலன் மேல ஆசை இல்லாட்டாலும் இது எனக்காக பண்ணக்கூடிய ஒரு கர்மா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அத மமதான்னு பேர். அதுக்கு மமதான்னு சொன்னா என்னுடைய இதுன்ற அர்த்தம், அத பரித்தியாகம் பண்றது கர்ம விஷய தியாக. சர்வேஸ்வரே கர்த்திருவ அனுசந்தானே ஆத்மனஹ கர்த்திருத்தா தியாக கர்த்தத்துவ விஷய தியாக. நான் ஒன்றும் பண்ணலை, மேலிருந்து எம்பெருமான் என்னை ஆட்டி வைக்கிறேன், நான் தான் பண்ண வைக்கிறேன், நான் பண்றேன், நான் ஒரு நிமித்த காரணம்
என்னால இந்த காரியம் ஆறுதுன்னு சொன்னா என்ன மாதிரி பண்ண வைக்கிறான், நாம் பண்ணலன்ற எண்ணம் இருக்கிறது கர்த்தத்துவ தியாகம். அப்புறம் சொல்ற யஜ்ஞதான தப கர்மா ந தியாஜ்யம் காரியமே வதத்து யஜ்ஞோதானம் தபச்சைவ பாவனானி மனிஷினாம். முன்னாடியே சொன்னார் கர்மயோகம் ஞானயோகத்தை எஸ்மே மனிச்சவே, ஞானயோகம்னு சொன்னா மேலோட்டமான அர்த்தம் என்னன்னு கேட்டா, எல்லா கர்மாவையும் விட்டுட்டு அப்படியே ஞானத்தில் எஸ்டாப்ளிஷ்டா இருக்கிறது, அது ஒரு ஐடியல் ஸ்டேட். ஆனால் என்னன்னு சொன்னால் அவரே அதில் கஷ்டமாக சொன்னார், அப்படி யாரும் இருக்க முடியாது, கொஞ்சம் எல்லாரும் பிரேக் எடுத்துக்கணும் எந்த காரியம் பண்ணுறது இருந்தாலும். இப்போ பிரேக் எடுத்துக்கிறதா இருந்தால் பசிக்கும், எல்லா லோக திரும்பியும் லோக வேலைகள்லாம் பண்ணணும். அப்போ அப்போ பண்ணச்சே அப்போ யோ லோக யாத்ராபி நச்சத்தேன்னு சொன்ன உனக்கு சித்திக்காது, அதனால கர்மயோகமே பண்ணு. ஞான யோகம்ன்றது என்னன்னு கேட்டால் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இது அது நடக்கக்கூடிய விஷயம். நாமெல்லாம் இன்னைக்கு உட்காந்து நான் இன்னைக்கு ஞான யோகி அப்படின்னு உட்காந்தாலும் உட்கார முடியாதுன்னு சொல்கிறேன். அதான் மித்யாச்சார சிகிச்சைன்னு மித்யாச்சாரம்னா ஏமாத்திரம்னு அர்த்தம் ஆகிடும். ஞான யோகம்ன்றது என்னன்னு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த இதெல்லாம் இன்ஜின் இந்த டேங்கெல்லாம் உந்துத்து வச்சுக்கோங்கோ, அட்மாஸ்பியர் தாண்டி போகிறது பாருங்க, அது மாதிரி சித்திக்கணும். அது சந்திராயன் மாதிரி நிலாவுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகணும். ஆனால் அது வரைக்கும் கர்மயோகம் பண்ணி தான் ஒன்ஸ் போயாச்சுன்னா பண்ண முடியாது, ஏன்னா அப்படியே அந்த இதில் சமாதியில் இருக்கிறது. அதனால் சொன்னார் அது வந்து ஒரு ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டு ஆட்டோமேட்டிக்காக சித்திக்கணும், நாமெல்லாம் ஞான யோகின்னு யாரும் டிக்ளேர் பண்ண முடியாது. அப்போது கர்மயோகியாகவே இருன்னு சொன்னார். அப்படி ஞானயோகியாக இருந்தால் கூட நீ கர்மாவை பண்ணுன்னு சொன்னார். ஏன்னா லோகத்துக்கு தெரியாது, வெறும ஒருத்த உட்காந்துருக்காங்கன்னா இவன் ஞானியாக உட்காந்துருக்கானா இல்லை சோம்பேறியாக உட்காந்துருக்கான்னு சொல்லவே முடியாது. அப்போ லோகம் என்ன நினச்சிக்கோம், வெட்டியாக உட்காந்துருக்கான்னு நினச்சிட்டு இருப்பான், அவன் ஏதோ தியானத்தில் இருப்பான். இன்னொன்று லோகம் என்ன பண்ணுன்னா, ஒருத்தரை ஃபாலோ பண்ணிச்சு சரி நம்மளை வெட்டியாக உட்காந்து எல்லாம் உட்காந்துருவோம், அப்புறமா காரியம் நடக்காது. அதனால நீ ஞானயோகியாக இருந்தால் கூட காரியத்தை பண்ணுன்னு சொன்னார். அது மாதிரி இங்கே சொன்னார் யஜ்யதான தப கர்மா நத்தியாஜ்யம், விடவே கூடாது காரியமேவ தத்து, அதை செய்தே தீர வேண்டும். யஜ்யோதானம் தபஸ் செய்வ, இந்த யஜ்யம் தானம் தபஸ்லாம் எதுக்கு பண்ணுறதுன்னு கேட்டால், மனுஷினாம் பாபனானி, பரிசுத்தப்படுத்தக்கூடிய காரியங்கள். யஜ்யதான தப பிரபிருதி வைதிகம் கர்ம முமுக்ஷுனா ந கதாச்சிதபி தியாஜ்யம். இன்னும் முக்கியம் என்ன, இப்போ முமுக்ஷுனான்னு போட்டு, ஏன்னா மொத்த சாஸ்திரமே மோக்ஷ சாஸ்திரம். சாமானியப்பட்டவாளுக்கு கீதை இல்லை, நிறைய விஷயங்கள்ல மோக்ஷத்து மேலே ஒரு ருச்சி இருந்து எப்படி மோட்சத்தை அடையலாம்னு சொல்றது தான் நிறைய அம்சங்கள் இதில் தேவைப்படும். விஷயம்லாம் வெறுமை வெறும் ஏசிடிக்ஸ் தான், அதில் ஒன்றும் கிடையாது பெருமை. அப்போ முமுக்ஷுவாக இருக்கிறவன் என்ன பண்ணணும்னு கேட்டால், அவன் எப்பவுமே இந்த யஜ்யதான தபஸெல்லாம் விடவே கூடாது. அப்பிது ஆப்ரயாணாத்து அகரஹ காரியமேவ, ஆப்ரயாணாத்துனா இங்கேருந்து விட்டு மோட்சத்துக்கு போகிற வரைக்கும் டெய்லி பண்ணணும். குதஹ, ஏன், யஜ்யதான தப பிரபிருத்தீனி வர்ணாசிரம சம்பந்தீனி கர்மானி. இந்த யஜ்யதான தபஸெல்லாம் கேட்டால் வர்ணாசிரமத்துக்கு உரிய கர்மாக்கள், இவைகள்லாம் மனுஷனாம் மனநசீலானாம் பாவனானி. மனுஷினாம்னு யாரும் கேட்டால் மனநசீலானாம், மனநசீலான்னு சொன்னால் அப்படியே தியானம் பண்ணுறவா, கான்டம்ப்ளேஷன் பண்ணுறவா, அவளுக்கு ஒரு இன்னும் ஒரு பியூரிட்டி அது கொடுக்கறது, மீன்ஸ் ஆஃப் பியூரிஃபிகேஷன். மனநம் உபாசனம், உபாசனை செய்யக்கூடியவர்கள். முமுக்ஷூனாம் யாவஜ்ஜீவம் உபாசனம் குருவதாம், முமுக்ஷுக்கு எவ்வளவு நாள் ஜீவனம் இருக்கோ, லைஃப் எத்தனை நாள் இருக்கோ, அதனாலுக்கு இந்த உபாசனை பண்ணணும். உபாசன நிஷ்பத்தி விரோதி பிராச்சீன கர்ம விநாசனானி இத்தியர்த்தா. உபாசன நிஷ்பத்தி, உபாசனையானது பூர்த்தி ஆகிறதுக்கு விரோதியாக எது இருக்குன்னு கேட்டால் பிராச்சீன கர்மம், அந்த பிராச்சீன கர்மெல்லாம் போகிறதுக்கு தேவை. அதாவது அன்னைக்கு கூட ஒரு குரூப்பில் டிஸ்கஷன் நான் கிளாரிஃபை பண்ணுறேன், சில விஷயங்கள ஒரு மாமி கேட்டுருக்கா கர்மானா என்னன்னு. அதாவது ரெண்டு விதமாக பார்க்கலாம், ஒன்று வந்து லோகத்துக்கு புரிகிற மாதிரி பார்க்கச்சு, கர்மான்றது ஒரு பேங்க் என்ட்ரி மாதிரி வச்சுக்கலாம். சித்திரகுப்தன் ஒருத்தர் உட்காந்துருக்கார் அக்கௌண்ட்டு, அவர் நோட் பண்ணிட்டுருக்காருன்றது லோகத்துக்கு புரிகிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லை அதெல்லாம் எனக்கு நம்புற மாதிரி இல்லைன்னு சொன்னால் வேற அர்த்தம் கிட்ட சைக்கலாஜிக்கலாக சொல்லலாம். இப்போ நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வாசனைகள் ரெண்டு ஆறுது. நம்ம இப்போ ஒரு காரியத்தை பண்ணுறோம்னா அந்த காரியத்தை பண்ணச்சு அது ஒரு ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்ணுறது. அந்த எஃபெக்ட் கிரியேட் ஆச்சு வச்சுக்கோங்கோ, அது மறுபடியும் அந்த பேக் ஆஃப் கார்ட்ஸ் தான் திருப்பி இங்கே வந்து நம்மக்கிட்ட வரணும். லோகத்தில் எல்லாமே இன்டர்லிங்க்டு. நம்ம இங்கே ஏதாவது புஷ் பண்ணோம்னா நமக்கே தெரியுது, காத்திர போய் திருப்பி நம்மக்கிட்டே வருது வேறு ரூபமாக. அப்போ எல்லாமே வந்து யாரையோ திருப்பி நம்ம மேலே அவங்க வேறுது மறுபடியும். அது ஒன்று. ஆ
எக்ஸ்பீரியன்ஸை தெரிஞ்சுப்பான். சி, பிலீவ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது முட்டாள்தனம் தான். அனுபவம் ஒரு ஒரு ஸ்டேஜில் இதெல்லாம் அனுபவ ரீதியாக தான், அவ்வளோதான். ஏன் எவ்வளோ இப்போ ஃபாரினர்ஸ்லாம் ஒத்துக்கல கர்மாவெல்லாம் ஒத்துக்கல எவ்வளோ, அது ஒரு ஒரு மொமெண்ட் ஆஃப் இது தான், ரியலைசேஷன் தான் எல்லாமே. ரெண்டாவது என்ன ஆகுதுன்னு கேட்டால், இப்போ நாம் ஒருத்தர் அடிக்கிறோம் வச்சுக்கோங்க, அடிக்கிறோம்னா அடிக்கச்சேவே மறுபடியும் இது வந்து ஒரு இம்ப்ரெஷனாக மனசில் க்ரியேட் ஆகிடுறது. அடிக்கணும் இல்லை ஒரு ஸ்வீட்டு சாப்பிட்றோன்னா மறுபடியும் அந்த ஸ்வீட்டை சாப்பிட்றோம்னு ஒரு இம்ப்ரெஷன் வந்து மனசில் க்ரியேட் ஆகிடுறது. சம்ஸ்காரம் இப்போ நமக்கு தெரியாமே இது லேட்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும், லேட்டண்ட் இம்ப்ரெஷன் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு 10 வருஷம் ஆறுது, 10 வருஷம் ஆறுதுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரியாது, அது மேலோட்டமாக சர்ஃபேஸில் காட்டவே காட்டாது. 10 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த அதே ஸ்வீட் யாராவது கொண்டு வந்து கொடுக்குறா, கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நம்ம போய் எடுத்து சாப்பிட்றதுக்கு நமக்கு ஒரு பிரவிற்த்தி ஏற்படும், நம்மளை தெரியாமையே. அதுதான் கர்மா. இப்போ இந்த லேட்டன்ட் இம்ப்ரெஷன் இருக்கிற வரைக்கும் நமக்கு ரிலீஸ் கிடைக்காது. ஏன்னா நமக்கு மோட்சம் போகிற பட்சத்தில் மனசில் எந்த இம்ப்ரெஷனும் இருக்கவே கூடாது. இந்த சம்ஸ்காரங்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு அதான் ஸ்ட்ராங் வாசனை. எவ்வளோ வாசனைன்னு சொன்னால், நேற்று தான் அனுபவித்தேன், 11 வருஷம் கழிச்சு ஏர்போர்ட்டுக்கு போனேன், வரைக்கும் போகவே இல்லை, 2008 போனது தான். அங்கே இருக்கக்கூடிய வாசனைலாம் அந்த சென்ட்டு கிண்ட்டு வாசனை பட்ட உடனே கிடுகிடுன்னு அந்த 2008 மனசு ஓடுறது. அந்த அங்கே போனோமே இங்கே பார்த்தா 11 வருஷம் ஆயிடுது. ஆனால் கூட அங்கே உள்ள நுழைஞ்ச உடனே அங்கே அந்த ஆம்பியன்ஸு மறுபடியும் அங்கே கொண்டு போகிறது. அப்போனா எவ்வளோ இது ஜென்மாந்தர்களை கடந்து கொண்டு போகிற வாசனைகள் இதெல்லாம் பிரவிறத்தின்றது. எவ்வளோ விஷயங்கள் நேச்சுரல் தான் ஏற்படுது லைஃப்பில், உணர்வுகள்லாம் யாராவது சொல்லிக் கொடுத்தா வருது, நேச்சுரலாக வருது, எப்படி வருது, எல்லாம் இன்ஸ்டிங்க்ட். அப்போ எத்தனை வருஷம் கழித்து ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தாலும் அப்போ எல்லாமே அதுதான், ஆட்டோமேட்டிக்காக சில குழந்தைகள் சில பண்ணதுன்னா எல்லாம் அதுதான். அப்போது இதுதான் கர்மாவனுடைய அன்சீன் பார்ட், இதுதான் நமக்குள்ளே இருக்குது. இன்னொன்று என்னன்னு கேட்டால், சில கர்மாக்கள் வந்து திரும்பி நம்மக்கிட்ட வரணும், அப்போ தான் அது பூர்த்தி ஆகும். இங்கே ஆரிஜினல் பக்கம் போச்சுன்னா அது எங்கேயோ போய் திருப்பி நம்மக்கிட்ட வர்றதுக்கு பல ஜென்மாக்கள் ஆகலாம். சில சமயம் காத்தால பண்ண சங்கலமே கூட வந்துடலாம், சில சமயம் அப்படி வரும், சில சமயம் என்னாகன்னா பல ஜென்மாக்கள் ஆகலாம். ஆனால் நம்ம ஒரு டிரான்சாக்ஷனை ஆரம்பித்து வச்சுட்டோம், அதை ரிவர்ஸ் பண்ணணுமே. பேங்க்கில் இருக்கணும் தான் தெரியாது, பேங்க்லாம் ஒரு என்ட்ரி போடாச்சுன்னா அந்த என்ட்ரிக்கு நீங்கள் ரிவர்சல் அக்கௌண்ட்ஸ்லாம் ஒரு என்ட்ரி போடாச்சுன்னா அது ரிவர்சல் போடாமல் அது செட்டில் ஆகாது. அது மாதிரி இதுவும் அப்படி தான், இந்த கர்மான்றது அப்படி தான், நமக்கு தெரியாமையே நம்ம ஒரு என்ட்ரி ஆரம்பிச்சு விட்டுருக்கோம், அது எங்கேயோ நம்ம போய் திருப்பி நம்ம அக்கௌண்ட் வந்து ரிகன்சல் ஆகணும், ஆச்சுனா தான் அது பூர்த்தி ஆகும். அதனால் இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், அந்த சம்ஸ்காரங்களை வந்து போக்குறது. அப்போ ஒருத்தன் எல்லாத்தையும் மறந்துட்டு உட்காந்து யஜ்யதானது தபக்ரியாவே பண்ணிட்டு இருக்கான் வச்சுக்கோங்க, ஒரு 200 வருஷம் கழிச்சு இல்லை 300 வருஷம் கழிச்சு இல்லை 10 ஜென்மா கழிச்சு அந்த வாசனைகள்லாம் அடியோடு அழிஞ்சு போயிடுது. அந்த வாசனைகள்லாம் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பேரலாக என்ன ஆகுதுன்னு கேட்டால், இன்னும் ஞானமானது ஒரு பக்கம் அதிகமாகிட்டே போகிறது. இப்போ நம்மளால் பூர்த்தியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஏன்னா பாதி மனசு எங்கேயோ ஏதோ விஷயங்கள் இழுத்துன்னு இருக்கு. இப்போ அந்த விஷயங்கள்லாம் ஆசைலாம் போயிடுச்சுன்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக போகிறது. அப்போ ஃபுல்லாச்சுன்னா அது அப்படியே சித்திச்சுன்னா மோட்சமானது கிடைக்கும்னு லாஜிக்கலாக சொல்கிறேன். அப்போ யஜ்யதான தப பிரபிருத்தீனி வர்ணாசிரம சம்பந்தீனி கர்மாணி மனுஷினாம் பார்த்து மரணம் உபாசனம் முமுக்ஷுனாம் யாவஜ்ஜீவனம் உபாசனம் குருவதாம் உபாசன நிஷ்பத்தி விரோதி பிராச்சீன கர்ம விநாசனான் இத்தியர்த்தா. அப்போ யாவஜ்ஜீவனம் பண்ணணும் ஏன்னு கேட்டால், அந்த உபாசனையானது எப்போ நிஷ்பத்தியாக இருக்கோ அப்போ தான் மோட்சம். அது வரைக்கும் இந்த பிராச்சீன கர்மாவெல்லாம் விநாசம் பண்ணுறதுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஏதான்யபித்து கர்மானி சங்கம் தெக்வா பலானிச்ச கர்த்தவியானித்தினியை பார்த்த நிச்சிதம் மதமுத்தமம். இந்த கர்மாக்களை பண்ணும்போது கூட ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் பண்ணணும். சங்கம் தெக்வா பலானிச்ச அட்டாச்மெண்ட்டு கேட்டால், கர்த்தத்துவ அட்டாச்மெண்ட்டு கர்மத்துவ என்னுடைய கர்மா ரெண்டுத்தையும் கிடையாது, பலனையும் விட்டுட்டு கர்த்தவியானி என்னால் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு பண்ணணும்னு சொல்கிறார். யஸ்மாத்து மனுஷனாம் யஜ்யதான தப பிரவிருத்தினி பாவனானி தஸ்மாத்து உபாசனவத்து ஏதானி அபி. எப்படி அவளுக்கு இந்த யஜ்யதான தபஸ்னா இருக்கணும், அது மாதிரி உபாசனவத்து தஸ்மாத்து உபாசனவத்து ஏதானி அபி, இவைகளின் உபாசனம் மாதிரி யஜ்யாதி கர்மாணி மத ஆராதன ரூபானி, எனக்கு ஆராதனமாக இருக்கக்கூடியவைகள் அவைகளை சங்கம், சங்கம்னு சொன்னால் கர்மணி மமதாம்
அந்த கர்மா பண்ணிச்சு என்னுடைய கர்மா, எனக்காக பண்ணுகிறேன் அப்படின்ற அதையும் பலானிச்ச தத்துவா பலங்களையும் விட்டுவிட்டு அகரஹ ஆப்ரயானாது. அகரஹன்னு டெய்லி ஆ பிரயாணத்துல அந்த தேகத்தை விட்டுட்டு ஆத்மா கிளம்புற வரைக்கும், உபாசன நிர்வித்தையே உபாசனையாவது பூர்த்தியாகிற வரைக்கும், முமுக்ஷுனா முமுக்ஷுவினால் கர்த்தவியானி இதி செய்யப்பட வேண்டும் என்று மம நிச்சயத்தம் உத்தமம் மதம், என்னுடைய நிச்சயமான ஒரு சட்டேன் இதுன்னு சொல்லி சாதிக்கிறார். நியத்தஸ்தூ சந்நியாச கர்மனோ நோபபத்தியதே மோகாத்தச பரித்தியாக தாமச பரிகீர்த்திதா. இப்ப தாமசம் என்ன ராஜசம் என்னன்னு சொல்லப்படுறதுல சாத்விகம் என்னன்னு, நியத்தஸ்தூ சந்நியாச கர்மனோ நோபபத்தியதே, நியத்தஸ்தின் சொன்னா பண்ணப்பட வேண்டியதை கூட விட்டுடுறது, அது விடக்கூடாது ஆக்சுவலா. ஆனா ஒரு மோகத்தினால இதெல்லாம் நமக்கு இல்லை, நாம இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு இல்யூஷன்னால விடுறது தாமசம். நியத்தஸ்ய நித்திய நைமித்திகசிய, நித்திய நைமித்திகம் சொன்னா பண்ணியே தீரணும், நித்திய கர்மான்னு சொன்னா எந்த நிமித்தமும் கிடையாது, டெய்லி பண்ணணும். நிமித்த கர்மா தான் நைமித்திகம். நைமித்திகம் சொன்னா ஏதோ ஒரு ஒரு புத்திரன் பிறந்தான், இல்லை ஒரு 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 கிரகணம் வந்தது, அந்த மாதிரி ஏதோ ஒரு நிமித்தத்தை முன்னிட்டு பண்றது. மகா யஜ்ஞாதேகி அந்த பஞ்சமகா யஜ்ஞாதிகள்லாம் கர்மனஹ சந்நியாசக தியாக ந உபபத்தியதே, சந்யாசமோ தியாகமோ அது ரெண்டும் ஒன்றுதான், அது சரிபட்டு வராது. ஷரீர யாத்ராபிச்சதே ந பிரசித்தியே த கர்மனஹான்னு இப்போ பார்த்தோம் அதே ஸ்லோகம். இதெல்லாம் விட்டுல என்னாகும் கேட்டால் தேக யாத்திரை அதுவும் நடக்காது. இது ஷரீர யாத்ராயாக எவ அசித்தேகே, ஷரீர யாத்திரை நடக்காது. ஷரீர யாத்ராகி யக்ஞிஷிஷ்டாசனேன நிர்வர்த்தியமானாய் சம்யக் ஞானாய பிரபவதி. ஷரீர யாத்திரை எப்படி பண்ணணும்னு கேட்டால் யக்ஞிஷிஷ்ட அசனேன, யாகம் யஜ்யம் பண்ணுறது இல்லை ஆத்துல பெருமாளுக்கு திருவாரணம் பண்ணுறது, அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு தான் அந்த சரீர யாத்திரை நடக்க வேண்டும், நடத்தப்பட வேண்டும். நிர்வர்த்தியமான அப்படின்னா பண்ணப்பட வேண்டும். சம்யக் ஞானாய பிரபவதி, நல்ல ஞானத்தை கொண்டு பண்ணணும். அந்யதா புஞ்சதே தே துவகம் பாப்பாகான்னு இது அயக்ஞிஷிஷ்ட அகரூப அசன ஆப்யாயனம் மனசோ விபரீத ஞானாய பவதி. இப்போ அந்த மாதிரி சாட்டுன்னு இருந்தோம்னா பெருமாளுக்கு பண்ணிட்டு நல்ல ஞானமானது கறக்கிறது, இல்லாட்டி நாம் பண்ணுற மாதிரி இன்னைக்கு சாப்பிட்றதுல ஒரு வரையறையே இல்லை. வெளில சாப்பிட்றோம், யார் கொடுக்குறா சாப்பிட்றோம், இதெல்லாம் என்ன பெருமாளுக்கு பண்ணதா இல்லையா, யார் பண்ணுறா ஏது பண்ணுறா, சுத்தமாக இருந்தாரா இல்லையா, என்ன சாப்பிட்டுருக்கோம்னா தேது அகம் பாப்பாகா, பாப்பத்தை புஜித்து கொண்டிருக்கிறோம். அயக்ஞ சிஷ்ட யஜ்யமா பெருமாளுக்கு பெருமாளுக்கு கண்டுகளை பண்ணாமல் நம்ம சாப்பிட்றது என்னன்னு கேட்டால் பாப்பத்தை சாப்பிட்டுன்னு இருப்போம். அந்த பாப்பத்தை சாப்பிடலான்னா அவங்க கேட்டால் மனசானது விபரீத ஞானத்தை தான் கொடுத்துட்டுருக்கோம், நல்ல ஞானத்தை கொடுக்காதுன்னு. ஒரு காலத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தோம், தெரிஞ்ச பிறமாவது நம்ம நம்மளை கட்டுப்படுத்த ட்ரை பண்ணணும். பசங்களுக்கும் சொல்லலாம் அப்படின்னு ரொம்ப இம்பாசிபிள் இல்லை, நம்மளால் முடியலண்ணா. அன்னமயம் ஹி சோமியமனஹா, அன்னமயம் ஹி சோமியமனஹா, அன்னத்தினுடைய விகாரம் யூ பிகம் வாட் யூ ஈட் அந்த அர்த்தத்தில் இது அன்னேனஹி மனஹ ஆப்யாயதே, மனசு வந்து விகாரத்தை சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி விகாரத்தை அடையிறது. ஆஹார சுத்தோ சத்வசுத்தி சத்வசுத்தோ துர்வாஸ்மதி ஸ்மிருதிலம்பே சர்வகிரந்தி நாம் இப்ரமோக்ஷா. ஆஹார சுத்தத்தினால சத்வசுத்தினா மனசு சுத்தத்தை அடையிறது. சுத்தமான மனசு இருக்குச்சு, ஸ்மிருதியானது துருவா நிலைச்சி இருக்கு, தியானம் பண்ணச்சு நம்ம எந்த எதை தியானம் பண்ணுறோமோ நிலைச்சி இருக்கு. அப்படியே ஸ்மிருதி நல்லா சித்திரிச்சுன்னு வச்சுக்கோங்கோ, சர்வ கிரந்தினா நிறைய முடிச்சுகள் இருக்கு, இந்த ஆத்மா வெளில கிளம்புற பாதையில நாடிகளில் அந்த முடிச்சுகள்லாம் எல்லாம் விட்டு போய் மோட்சமானது கிடைக்கிறது. இது பிரம்ம சாட்சா்கார ரூபம் ஞானம் ஆகார சுத்திய ஆயத்தம் இது சூயத்தே. அதனால அந்த பிரம்ம சாட்சா்காரம் பண்ணுறதுக்கு இருக்க வேண்டிய தேவையான ஞானமானது ஆகாரத்தை மூலமாக உடையது. தஸ்மாத்து மகாயஜ்ஞாதி நித்திய நைமித்திகம் கர்ம ஆப்ரயானாது பிரம்மஜானாய ஏவ உபாதேயம் தஸ்யா தியாகம் உபபத்தியதே. அதனால மகாயஜ்ஞாதி நித்திய நைமித்திக கர்மம் இருக்கு இல்லையா, ஆப்ரயானாத்து சரீரம் சரீரத்தை விட்டு ஆத்மா போகிற வரைக்கும் பிரம்மஜானாய உபாதேயம். பிரம்மஜானமானது பிரம்மஜானம்ன்றது என்னன்னு கேட்டால் நம்ம டெய்லி தெளிகை பண்ணுற மாதிரி ஒரு நாள் தெளிகை பண்ணிட்டு நல்லா பண்ணிட்டோம் வச்சுக்கோங்க, ஒரு மாதம்லாம் ஓட முடியாது. அன்னைக்கு தெளிகை நல்லா பண்ணி தான் ஆகணும், நேற்று என்ன பண்ணனே அப்படின்னு சொல்ல முடியாது, இன்னைக்கு சாப்பிட முடியலையே. அது மாதிரி பிரம்மஞானம் நிலைச்சி இருக்கணும், ஒரு நாள் விட்டு போச்சுன்னா கூட திருப்பி அது ஒரு ஃபால் தான். அதனால் அந்த பிரம்மஞானமானது அப்படியே நிலைச்சி இருக்கிறதுக்கு இது தேவை, அதனால் அதை விட முடியாது.
ஏவம் ஞானோத்பாதின கர்மனஹ பந்தகத்வ மோகாது பரித்தியாக தாமச பரிகீர்த்தா. இப்படி ஞானத்தை உத்பாதம் பண்ணக்கூடிய இந்த கர்மாக்கள் எல்லாம் இவைகள்லாம் என்ன பந்தப்படுத்திவிடும், இவைகள்லாம் என்ன பைண்ட் பண்ணிடும் அப்படின்னு ஏதோ மோகிச்சுன்னு அப்படின்னு நினைச்சுட்டு அதெல்லாம் விட்டா அது தாமசமா இருக்கக்கூடிய ஒரு பாவம். தமோ மூலக தியாக தாமச, தமசை மூலமாக உடைய தியாகம்னால தாமசம் அதுக்கு பேர் இந்த தியாகத்துக்கு. தமஹ்காரியாஜான மூலத்வேன தியாகஸ்த தமோ மூலத்வாத்து, தமசனுடைய காரியமா இருக்கக்கூடிய அஜ்ஞானம் அந்த அஜ்ஞானத்து மூலமாக உடைய இந்த தியாகத்துக்கு தமோ மூலத்வம். தமோஹி அஜ்ஞானஸ்ய மூலம் பிரமாதமோகோ தமசோ பவதோ ஜானமேவச்ச அப்படின்னு இந்த தமசு தான் அஜ்ஞானத்துக்கு காரணமா இருக்கு. முன்னாடியே சொன்னார் பிரமாத மோகங்கள்லாம் தமசுனால ஏற்படுறதுன்னு. இத்தியத்திர உக்தம் அஜ்ஞானம் தூ ஞான விரோதி விபரீத ஜானம். அஜ்ஞானம் என்னன்னு கேட்டால் ஞானத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய விபரீத ஜானம் மாற்றி மாற்றி புரிஞ்சுருக்கிறது. ததாச்ச பக்ஷத்தே அதர்மம் தர்மம் இதியா மன்யதே தமச ஆபிருதா சர்வார்த்தான் விபரீதாம் ச புத்திஸ்தா பார்த்த தாமசி. அதர்மத்தை போய் தர்மம் நினைச்சிருப்பான் யாரும் கேட்டா அந்த தமசுனால ஆவர்த்தமா இருக்கக்கூடிய புத்தியை உடையவன். அவன் என்ன பண்றான் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி புரிஞ்சுக்கிறான். இதை விடணும்னு சொன்னா அதை பண்றான், பண்ணணும்னு சொன்னா அதை விட்டுடுறான். அந்த மாதிரி இருக்கக்கூடியவன். அத்த நித்திய நைமித்திகாதேகே கர்மண தியாக விபரீத ஞான மூலைய வைத்தியர்த்தா. அதனால இந்த நித்திய நைமித்தி கர்மாலாம் விட்டுட்டா அதுக்கு மூலம் என்ன கேட்டா விபரீத ஞானமா இருக்கக்கூடிய தமசு. அதனால தாமசிக்கம்னு அதுக்கு பெயர். துக்கமித்யேவ யத் கர்ம காய க்ளேஷ பயாத்யஜேத் சகத்வா ராஜசம் தியாகம் நைவ தியாக பலம் லபேத். இப்போ அடுத்து ராஜசம். ராஜசம் என்னன்னு கேட்டால் அவனுக்கு குழப்பம் இல்லை ஆனாலும் பண்ண மாட்டேன்றான். ஏன் பண்ண மாட்டேன்றான்னா ஐயோ இந்த கர்மாலாம் யார் பண்ணுறது, நாம் மாட்டுக்கு சௌக்கியமாக 9 மணிக்கு எழுந்துட்டுருக்கோம் ஏதோ காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம், இதெல்லாம் பண்ணணும்னா காலம் காலத்தில் எழுந்து என்ன பண்ணணும். அப்போ காய க்ளேஷம் உடம்பு என்னதுக்காரது இல்லையா, உடம்பு கெட்டு போயிடுமே அப்படின்ட்டு பண்ணாமல் இருக்கான். என்னால் கஷ்டப்பட முடியாது அப்படின்னு அதுக்கு சொல்கிறார். எத்யபி பரம்பரையாக மோட்ச சாதன பூதம் கர்ம. சரிப்பா நாங்கள் ஒத்துக்கிறோம் கர்மான்றதை வந்து பரம்பரையாக மோட்ச சாதனமாக இருந்தால் கூட, ததாபி துக்காத்மக திரவிய அர்ஜன சாத்தியத்வாத்து. இன்னொன்று இந்த காரியம்லாம் பண்ண வச்சுக்கோ திரவியம் சம்பாதிக்கணுமே. ஒரு யாகம் பண்ணணும், சில யாகங்கள்லாம் பண்ணால் மொத்த சொத்தம் ஏற்றி வைக்கணும், அப்போ தான் அந்த யாகம் பண்ண முடியும். அப்போ போய் அதுக்கு உண்டான சம்பாதனம் பண்ணணுமே, நம்மளால் அதெல்லாம் முடியாது. பக்வாயாச ரூபத்தையா 15 நாள் பண்ணுன்னு சொல்கிறது, 5 நாள்ல யார் பண்ணுறது, நம்மளால முடியாது அப்படின்ற ரீதியில் காயக்லேஷ கரத்துவாதச்ச உடம்பும் கெட்டு போயிடும், மனசக அவசாதகரம் இது மனசும் கஷ்டப்பட்டு போயிடும் சொல்லிட்டு தத் பீத்தியா யோக நிஷ்பத்தையே ஞானாபியாச ஏவ எத்தனைய இது. நம்மளால் கர்மாவெலாம் பண்ண முடியாது, அதற்கு பதிலாக ஒரு ஒரு பாத்திரத்தையும் கொம்பையும் எடுத்துட்டு விட்டோம்னா நம்ம மட்டும் எங்கேயோ உட்காந்து என்ன கிடைக்கிறதோ சாப்பிட்டு வாழ்க்கையை ஓட்டலான்னு நினச்சா கிடையாது. இது மகாயஜ்ஞாத மகாயஜ்ஞாதி ஆசிரம கர்ம பரித்தியஜேத் ச ராஜசம் ரஜோமூலம் தியாகம் கொடுத்துவா அப்படின்னு சொல்கிறான். அப்படி யாராவது விட்டுட்டு கர்மாலம் பண்ண முடியாது, அதுக்கு வேலை ஞான யோகம் பெட்டராக இருக்குது. ஏன்னு கேட்டால் ஒன்றுமே பண்ண வேண்டாமே, இங்கே ஒரு மடம் கிடச்சிதுன்னா ஜம்முனை உட்காந்து பொழுது போக்கலாம், இங்கே நதி நதிக்கரில் தான் நம்ம குளிச்சிக்கலாம், யாராவது சாதம் போட்ட தியானம் பண்ண வர சாதம் போட போகிற சாப்பிட்டு வாகையை ஓடி நினச்சிருந்தா வச்சுக்கணும், அது ரஜோகணும். அதான் தேசிகன் இந்த மாதிரி இருக்கா திட்டுறார், நீ வந்து ஞானி ஞானின்னு சொல்லிட்டு லட்டு தா இத்தனை வேலையான்னு உப்மா போட்டால் சட்னி போடலாம் சண்டை போட்டு போகலாம் வாழலாம். ஏன் வெறும் உப்மா மட்டும் கொடுத்துக்கோ சட்னி கொடுக்கலன்னு கேட்பாலாம், எதையோ கொடுத்தா சாப்பிடணும்னு சாப்பிடுதுன்னா ஞானமானது பரிபூர்ணமாக இல்லைன்னு. சார் ராஜசம் ரஜோமலம் ஜாகங்கிறதுவா தது அதுவா தது அயதா அவஸ்தித சாஸ்திரார்த்த ரூபம் இது ஞானோத்பத்தி ரூபம் தியாகபலம் நல்ல பெயது அயதாவசிதம். ஆனால் அவளுக்கு உள்ளது உள்ளபடி புரிஞ்சால் கூட ஞான உற்பத்தியானது அவளுக்கு ஏற்படுறதில்லை, தியாக பலமானது கிடைக்கிறதும் இல்லை. அயதாவத் பிரஜானாதி புத்திஸ்தா பார்த்தராஜசி அப்படின்னு இவா என்ன பண்ணுறா உள்ளத உள்ளபடி தெரிஞ்சுக்கிறது இல்லை. தாமசத்தில் என்ன வித்தியாசம் கேட்டால் அப்படி விபரீதமாக புரிஞ்சுக்கிறது. இவானம் கேட்டால் உள்ளதை உள்ளபடி புரிஞ்சுக்கிறது இல்லை அவ்வளோதான். அப்படி இருந்தால் அது ராஜசம். நஹி கர்ம துஷ்டத்வாரேன மனப்பிரசாத ஹேது அப்பித்து பகவத் பிரசாத துவாரேன அப்படின்னு என்னன்னு கேட்டால் கர்மாவெல்லாம் பகவானுடைய பிரசாதத்தை பிரசாதம்னா அவனுடைய கருணையை சம்பாதிச்சு மனசுக்கு ஒரு சுத்தத்தை ஏற்படுத்துறதை ஒழிய நாம பண்ணுறதுனால இல்லை. இவான நினச்சிருந்துருக்கா ஏன் பண்ணுவானே ஏன் சேர்த்துலேயும் காலை விடுவானே அலமை பண்ணுற ரீதியில் வானவே வேணான்னு இருக்கா. ஆனால் அப்படி கிடையாது,
பகவானை ஆராதனம் பண்ணி அவனோட பிரசாதத்தினாலும் மனசுத்தியானது ஏற்படணும் அப்படின்னு சாதிக்கிறார். அதை தெரிஞ்சுக்காதவர் ராஜச குணம். காரியம் இத்தியேவ யத் கர்ம நியதம் கிரியதே அர்ஜுன சங்கம் தியக்வா ஃபலம் செய்வ சத்யாக சாத்விகோ மதஹ. காரியம் பண்ணப்பட வேண்டும், காரியம்னாலே அதான் அர்த்தம். என்ன காரியம் அப்படின்னு கேட்டால் செய்யப்பட வேண்டியது, அதுக்கு தான் காரியம்னே பெயர். எதை அப்படி பண்ணணும்னு நினச்சி பண்ணுறானோ அதுதான் எப்படி பண்ணுறான், சங்கம் தக்துவா அட்டாச்மெண்ட்டை விட்டுட்டு பழத்து மேலே ஆசைலாம் பண்ணுறான் இல்லையா, அதுதான் சாத்விகோ மதஹ. நித்திய நைமித்திக மகாயஜ்ஞாதி வர்ணாசிரம விஹிதம் கர்ம. நித்திய நைமித்திக இதெல்லாம் மகா பஞ்ச மகா யஜ்ஞாதிகள்லாம் வர்ணாசிரமமா வர்ணாசிரம ரூல்ஸ்னால விதிக்கப்பட்ட கர்மாக்களை மத ஆராதன ரூபத்தையா எம்பெருமானுடைய பகவத் பிரீத்தியர்த்தம் அல்லது தினாச்சாரியிலிருந்து ஸ்ரீ பகவத் கைங்கரி ரூபம் சொல்றா, நம்ம நாராயண பிரீத்தியர்த்தம் சொல்றோம். ஆக மொத்தம் ஏதோ ரூபத்தில் அந்த கர்மா பண்ணணும். காரியம் ஸ்வயம் பிரயோஜனம் இது மத்வா, இது காரியம் பண்ணுறதே பிரயோஜனம் தான், எம்பெருமானுக்காக பண்ணுறதுன்னு நினச்சிட்டு சங்கம் கர்மணி மமதாம் பலம் சேர்த்துவா, நான் எனக்காக பண்ணுறேன்றதையும் பலன்கள் பலன் மேலே ஆசையும் விட்டுட்டு எத் கிரியத்தே ச தியாக சாத்விகோ மத சத்வமூலக, அப்படிப்பட்ட தியாகமானது சாத்விகம், அது சத்வத்தை மூலமாக உடையதுன்னு தாத்பரியம். யதாவஸ்தித சாஸ்திரார்த்த ஞானமூலத்தியர்த்தா, உள்ளதை உள்ளபடி அறிந்து கொள்ளக்கூடிய அது ஒரு தன்மை. சத்வம் ஹி யதாவஸ்தித வஸ்து ஞானம் உற்பாதித்து இது உத்தம். சத்வமானது உள்ளதை உள்ளபடி ஞானத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. சத்வாத் சஞ்சாயத்தே ஞானம் இது இதுன்னு சொல்லியாச்சு. வக்ஷத்தே ச பிரவருத்தம் ஜ நிவர்த்தம் ஜ காரியா காரியே பய அபயே பந்தம் மோக்ஷம் செய்யா வேத்தி புத்திஸ்தா பார்த்த சாத்விகின்னு சொல்லப்படுறார். பிரவர்த்தியோ நிவர்த்தியோ காரியமோ அகாரியமோ பயம் அபயம் எல்லாத்துலேயும் எது பந்தம் எது மோக்ஷம்னு எந்த புத்திக்கு தெரியுமோ அந்த புத்தி தான் சாத்விகமான புத்தி என்ன சொல்ல போகிறார். நத்வே இஷ்டகுஷலம் கர்ம குஷலேனானு சஜ்ஜதே தியாகி சத்வசமா விஷ்டோ மேதாவி சின்ன சம்சயா. நத்வேஷ்டி அகுஷலம் கர்ம, அவன் என்ன பண்ணான்னு கேட்டால் பண்ண வேண்டாத கர்மா இல்லை நமக்கு பிடிக்காத கர்மாலாம் இருந்தால் அதை பார்த்து வெறுக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு மைண்ட் எப்பயுமே ஒரு மாதிரி ஒரு இதில் இருக்குது, சிலதெல்லாம் பிடிச்ச காரியம் சிலதெல்லாம் பிடிக்காத காரியம் இருக்கும். அதுவும் கைங்கரியம்லாம் வரைச்சி நான் அந்த கைங்கரியம் பண்ணுறேன் எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு இதனா பண்ணபாட்டே சொல்லக்கூடாது. குஷலே நானும் சஜ்ஜத்தை இல்லை இந்த காரியம் நல்லா இருக்கு நான் இதையே பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அதையே பண்ணுறது கிடையாது. எதை பண்ணணுமோ அதை பண்ணணும் அவ்வளோதான். தியாகி சத்வசமாவிஷ்டா மேதாவி சின்ன சம்சயா, சின்ன சம்சயான்னு சொன்னால் சந்தேகம்லாம் இல்லாமல் இருப்பவன் அர்த்தம். தன்னுடைய சந்தேகங்கள்லாம் தெளிவுபடுத்தி கொண்டவன் அர்த்தம். அவன் மேதாவியாக இருக்கான், சத்வகுணம் ஓங்கி இருக்கான், அவன் தியாகியாக இருக்கான். ஏவம் சத்வசமாவிஷ்டா மேதாவி, சத்வகுணம் ஓங்கி இருக்கக்கூடிய அந்த மேதாவி ஞானி யதாவஸ்தித தத்துவஜானா, உள்ளத உள்ளபடி தத்துவங்களை உள்ளத உள்ளபடி அறிந்தவன். ததையவ சின்ன சம்சயா, அதனாலேயே சந்தேகங்கள்லாம் நீங்கியவன். கர்மணி சங்க பல கர்த்திருவ தியாகி, அந்த கர்மாவில் சங்க பல கர்த்திருவ, என்னுடைய கர்மா எனக்கு இதன் மூலமாக அதோ பலன் கிடைக்க போகிறது நான் பண்ணுறேன் இதெல்லாம் தியாகம் பண்ணிட்டு நத்வேஷ்டி அகுஷலம் கர்மா குஷலேச்ச கர்மனு அனுசஜதே. தனக்கு பிடிக்காத கர்மாவை விடுறதும் இல்லை, பிடிச்ச வெய்யறதும் இல்லை, வெறுக்கிறது இல்லை, பிடிச்ச கர்மா மேலே அட்டாச்சாகவும் இருக்கிறது இல்லை. அகுஷலம் கர்ம அனிஷ்ட பலம், சம்டைம்ஸ் என்னாகும் கேட்டால் சில காரியங்கள் டஃப்பாக இருக்கலாம் அல்லது நமக்கு வேண்டாத பலன்களை கொடுக்கலாம், அதான் அனிஷ்ட பலம். குஷலம்ச கர்ம இஷ்டரூப ஸ்வர்க்க புத்திர புஷ்பாதி பலம், சில காரியங்கள் பண்ணனாக்கா நமக்கு வேண்டிய பலன்கள் பலன் மேல ஆசை நடி கூட வரப்போறது. சர்வஸ்மின் கர்மணி மமதா ரஹிதத்வாது, இது என்ன பலனா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அதனால அந்த அப்படி பலன் மேல ஆசை இல்லாமல் இருந்தாலே கர்மா மேலேயும் அவனுக்கு ஒரு விருப்பு வெறுப்பு இருக்காது. அப்படி தியக்த பிரம்ம வத்திரிக்த சர்வ பலத்வாது, பிரம்மத்தை அடையணுன்ற ஒரே பலன் ஒரே குறிக்கோள் தான், அதை தவிர வேற எந்த பலனாக இருந்தாலும் அவனுக்கு ஆசை இல்லை. தியக்த கர்த்திருவாச தயோகோ கிரியமான யோகோ பிரதித்வேஷோ பிரீத்தி துவேஷோ நகரோதி, கர்த்தத்துவத்தையும் விட்டதுனால பிரம்மத்தை அடையணுன்ற ஒரே எண்ணம் இருக்கிறதுனால ரெண்டு காரியத்தை பண்ணச்சேவும் அவனுக்கு பிரீத்தியும் இருக்கிறதில்ல துவேஷமும் இருக்கிறதில்ல. அனிஷ்ட பலம் பாபம் கர்ம அத்த பிராமாதிக்கம் அபிப்பிரேதம், அனிஷ்ட பலம் பாபம் கர்ம விருப்பப்படாத கர்மா பண்ணச்சு அத்த பிராமாதிக்கம் அபிப்பிரேதம் நாவிரதோ துஷ்சரித்தான் நாஷாந்தோ
நாசாந்து நாசமாகித நாசாந்து மனசோவாபி பிரஜானேன ஏனம் ஆப்னியாது அப்படின்னு துஷ்சரிதா விரதே ஞானோத்பத்தி விரோதித்வ சிரவணாது என்ன போட்டிருக்கா, அனிஷ்ட பலம் பாபம் கர்ம ச அத்த பிராமாதிக்கம் அபிப்பிரேதம். அனிஷ்ட பலம் பாபம் கர்ம, அதாவது என்ன சொல்றாருன்னா, ஸ்ருதி என்ன சொல்றதுன்னா, ந அபிரத துரித்த துஷ்சரித்தான், ந அசாந்த, ந அசமாஹித, ந அசாந்த மனசக வாபி பிரஜானேன ஏன ஆப்னியாது. அதாவது கெட்ட வழக்கங்களை விட்டவன், விடாதவன், அப்புறமா துஷ்சரித்தான், ந அசாந்தகன, சாந்தி சாந்தமாக இல்லாதவன், டிராங்குலா இல்லாதவன், மறுபடியும் மனசை அப்படிப்பட்ட மனசை சாந்தமான மனசை பெறாதவன், இவாலாம் ஞானத்தினால பிரம்மத்தை அடைய முடியாது. சுத்தி சொல்லியிருக்கிறதுனால இந்த இடத்துல அனிஷ்ட பலம் பாபம் கர்ம அத்த பிராமாதிகம் அபிப்பிரேதம். சில சமயம் என்னதுன்னு கேட்டால், தெரிஞ்சோ தெரியாமல பண்ணக்கூடிய கெட்ட காரியங்கள் இருக்கு இல்லையா, அதன் மேலேயும் வந்து வெறுப்பு இல்லை அப்படின்னு சொல்றது. இன் அட்வர்டலி பெர்ஃபார்ம், அப்படி பாபத்தை எடுக்கக்கூடிய இதுவாக இருந்தா அவைகள்லாம் வந்து எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டால், தெரியாமல் பண்ணது தான். அதாவது அனிஷ்டம் பலன்றது பாபம்ன்றது அர்த்தம் கிடையாது, பாபம்னு மீனிங்காக இருந்ததுன்னா அது தெரியாமல் பண்ணது அப்படின்னு. ஏன்னா ஸ்ருதி சொல்கிறது, எவனுக்கு பிரம்மபிராப்தி ஏற்படும்னா, அவன் எவன் ஒருத்தன் கெட்ட நடத்திய விட்டவன், கெட்ட நடத்திய விடுறதுன்னா புத்திபூர்வமாக பண்ணாதவன் அர்த்தம். அதனால் இந்த இடத்துல அனிஷ்டம்னு கேட்டால் பாபம்னு கிடையாது, அது வந்து நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் அப்ரீதி ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்கிறார். அத்த கர்மணி கர்த்தத்துவ சங்க பலானாம் தியாக சாஸ்திரிய தியாக ந கர்மஸ்வரூப தியாக. அதனால உனக்கு திருமணம் சொல்லிட்டார், கர்மா செய்யக்கூடிய கர்மாவில் கர்த்தத்துவ சங்க பலானாம் தியாக, கர்த்தத்துவ தியாகம் சங்கம் அட்டாச்மெண்ட்டை விடுறது, பலத்தியாகம் பண்ணுறது, அதுதான் சாஸ்திரிய தியாகமே தவிர கர்மாவையே விடுறதுன்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த. ஓகே, நெக்ஸ்ட்டு, ததாக நஹி தேகவிரதாசக்கியம் தியக்தும் கர்மா நசேஷத்த எஸ்து கர்மபலத்தியாகி சத்தியாகி தகிதீயதே. என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஷரீரி ஷரீரத்தை கொண்டவனால் எந்த கர்மா ஆக்சுவலாக விடவே முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறதே ஏதோ காரியத்தை பண்ணுறதுக்காக தான். நஹி தேகவிரதாசக்கியம் தியக்தும் கர்மானி அசேஷத்தா இல்லையா. அதனால் எவன் ஒருவன் கர்மத்தையும் பலத்தையும் தியாகி, அதாவது கர்ம கர்மாவில் ஏற்படக்கூடிய பலத்தை தியாகம் பண்ணுறானோ அவன்தான் தியாகின்னு தெரியறதுன்னு மேலே ஆட் பண்ணுறார். நஹி தேகவிரதா திரியமான சரீரேன்னு கர்மாணி அசேஷத்தை தியக்தும் சக்கியம், தேக தாரணார்த்தானாம் அசனபானாதீனாம் தனுபந்தினாம் ச கர்மனாம் அவர்ஜனியத்வாது. என்ன தேகம் கொடுத்தாச்சுன்னா பசி, உங்களுக்கு நெருப்பு இருந்துருக்கே, அந்த நெருப்பை நம்ம சமணம் பண்ணுறது சாப்பிடணுன்னு இருக்கு, சாப்பிட்டு தாகம் எடுக்கிறது, ஜலம் குடிச்சுட்டு இருக்கோம், உடனே அதுக்கு உண்டான பிரவிருத்தி இப்படி அவாய்ட் பண்ண முடியாதனால தேகத்தை உடைய இந்த ஜீவராசிகளுக்கு காரியம் பண்ணாமல் இருக்கவே முடியாது. தத்தர்த்தம் ச மகாயஜாதனுஷ்டானம் அவர்ஜனீயம். அதனாலேயே சில காரியங்கள் பண்ண வேண்டியிருக்கு. இந்த வர்ணாசிரம தர்மத்துக்குள்ளே இருக்கிறவாளுக்கு பஞ்சமகா யஜ்ஞாதிகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. எஸ்து தேஷு மகா யஜ்ஞாதி கர்மசு பலத்தியாகி சயேவ தியாகே நைக்கே அமிர்தத்வமானசுகு. எவனொருவன் அந்த பஞ்சமகா யஜ்ஞாதிகள் பண்ணச்சே பலத்து மேலே ஆசையெல்லாம் பண்ணனோ அவன்தான் நம்ம நாங்கள்னா தியாகே நைக்கே, அந்த ஸ்ருதி பிரகாரம் தியாகி இது அபிதீயதே, அவன் தான் சாஸ்திரங்களில் தியாகின்னு சொல்லப்படுறான். எவன் ஒருத்தன் கேட்டால், எல்லா கர்மாவையும் பன்னிண்டு, அந்த பன்னிண்டு இருக்கக்கூடிய கர்மாவில் நான் பண்ணல, எனக்காக பண்ணல, இந்த பல மீது ஆசையிலன்னு பண்ணுறவன் சொன்னான். பலத்தியாகி இது பிரதர்ஷனார்த்தக பல கர்த்திருவ கர்மசங்கானம் தியாகி இதுனா கர்ம பலத்தியாகின்னு மட்டும்தான் ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. அப்போ கர்ம பலத்தியாகின்னு சொன்னால் இப்போ பலத்து மேலே ஆசை இல்லாமல் பண்ணால் நிச்சயமாக என்ன புரிஞ்சுக்கணும் கேட்டால், கர்மா மேலே அவனுக்கு ஆசை இல்லை, தான் பண்ணுறான்னு எண்ணமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும்னு போட்டுட்டார். த்ரிவிதா சம்பிரகீர்த்ததா இது பிரக்ரமாது. ஏன்னா முதலே எப்படி ஆரம்பிச்சிருக்காருன்னா, மூன்று விதமான தியாகம்னு சொன்னதுனால இங்கே வந்து ஆர்கியூ பண்ண முடியாது, வெறும் பலன் மேலே தான் ஆசை இல்லைன்னு சொல்லிருக்காரு, ஆர்கியூ பண்ண முடியாது, அதையும் ஒட்டணும்னு சொல்கிறது. நானும் கர்மானி அக்னிஹோத்ர தர்ஷபூர்ண மாச ஜோதிஷ்டோமாதீனி மகாயஜாதீனி ச ஸ்வர்காதி பல சம்பந்திதையா சாஸ்திரேகி விதீயந்தே. 13 ஸ்லோகத்தை நிறுத்திக்கிறேன், ஏன்னா 78 இருக்கு மொத்தமாக.
ஒரு வாகனம் ஆகிட்டுனா அப்புறம் அஞ்சு செஷனில் முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதுன்னா 5 more செஷன்ஸ், இன்றைக்கி 13 ஷோவுக்கு நிறுத்திக்கலாம். எத்தனை 65 இருக்கும், 13 65 இருக்கிறதுக்காக. இப்போ சில நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, சில நித்திய நியமித்த கர்மாக்கெல்லாம் பலன் கிடையாது, பண்ணலனா பாபம் சொல்லிட்டு இருக்கோமேன்னு சொன்னால், சில சாஸ்திரங்களில் இவைகளுக்கு பலத்தை விதிச்சிருக்கு. சில புராணங்களில் நித்திய நியமித்திக்கானாம் அப்படி பிராஜாபத்தியம் கிரகஸ்தானாம் இத்தியாதி பல சம்பந்தித்தையா ஏவகி சோதனா, நித்திய நியமித்திக்கு கர்மாக்கும் ஸ்வர்க்கம் கிடைக்கும் அல்லது நல்ல பிரஜைகள் கிடைப்பான்னு ஏதோ ஒரு கிரக ஏதோ ஸ்தானம் கிடைக்கும்னா விஷ்ணு புராணத்தை சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா, அத்த தத் பலசாதன ஸ்வபாவதையா அபகதானாம் கர்மனாம் அனுஷ்டானே பீஜாவாபாதீனாம் இவ அனபிசம்ஹித பலசியாபி இஷ்டானிஷ்டரூபல சம்பந்த அவர்ஜனீய அத்த மோக்ஷ விரோதி பலத்வேன முமுக்ஷினான கர்ம அனுஷ்டேயம் இது அத உத்தரமா. அப்போ சில பேர் அறிவியல் பண்றா இவைகளை விடுறதும் பெட்டர் தான், ஏன்னா இப்போ விதைகள்லாம் விதைச்சி வச்சு வச்சுக்கோ கண்டிப்பாக முளைச்சியே தீரும். இப்போ நான் மட்டுக்கு கர்மா பண்ணிட்டு இருக்கேன் பலன் இல்லைன்னு நினச்சிட்டு, ஆனால் அந்த நித்திய நியமித்த கர்மாவுக்கும் பலன்கள் சொல்லியிருக்கிறதுனால நிச்சயமாக அக்கௌண்ட்டு ஏறிடும், அக்கௌண்ட்டில் ஏறி போயிடுதுன்னா அப்போ வந்து சேர்ந்து தானே ஆகும், அதனால விட்டுடுறேன். ஏன்னா பீஜ வெப்பனாதீனம்னு சொன்னால் ஒரு விதையை விதைச்சிட்டா அது முளைக்காமல் இருக்கு, அது லோகத்தில் பார்க்குறோம். 10 விதை விதைச்சா அட்லீஸ்ட் 4 விதைன்னு முளைக்கிறது. அந்த ரீதியில் அனபிசம்பி பலத்தியா பலசியாப்பி, நான் வந்து எனக்கு பழத்து மேலே ஆசை இல்லைன்னு பண்ணால் கூட அவைகளுக்கு பலன் விதிக்கப்பட்டிருக்கிறதுனால என்ன ஆகும்னு சொன்னால் ஆயிடுமே அப்படின்னு சொன்னால் அதுக்கு சொல்கிறார், அதை உத்தரமாக அதுக்கு பதில் சொல்கிறார், இல்லை என்னன்னா அனிஷ்டமிஷ்டம் மிஷ்டம் ச த்ரிவிதம் கர்மண பலம் பவத்தியத்யாகினாம் பிரேத்திய மது சந்நியாசினாம் குச்சித்து. அப்போ சொல்கிறார் கர்மாவோட பலமானது அனிஷ்டம், விரும்பத்தகாதா இருக்கும் அல்லது விரும்பும்படியாக இருக்கும், மிஷ்ரமாக இருக்கும். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட், வெறும் ரொம்ப ரோட்டில் ஒரு தோட்டத்தில் விதை விதைச்சி முளைக்கிற மாதிரி இல்லை இந்த கர்மா விஷயம்லாம் அப்படின்னு சாதிக்கிறார். அனிஷ்டம்னா விரும்பத்தகாதது, இஷ்டம்னா விருப்பமாக இருக்கிறது, மிஷ்ரம்னா கலந்து கட்டி இருக்கிறது. ஆனால் அத்தியாகினாம் பிரீத்தி நத்து சன்னியாசனம் வச்சுது, இவைகளை யாரை போய் சேரும் கேட்டால் அத்தியாகினாம் பலன் மேலே ஆசை வச்சுன்னு பண்ணுறவனுக்கு தான் அதெல்லாம் போய் சேரும். சன்னியாசினாம் நத்து கொச்சுது, அவளை ஒட்டவே ஒட்டாது. 14 முடிக்கணும் நம்ம, இல்லை 15, சரி நான் 12 நிறுத்திக்கிறேன். ஏன்னா 13, 14, 15 ஒரே இதில் இருக்கு, ஒரு யூனிட் அது. 12 நிறுத்திக்கலாம். அனிஷ்டம் நரகாதி பலம், சில சமயம் நரகத்துக்கு போ நரக வாசம்னா அனிஷ்டமான பலம், இஷ்டமானது ஸ்வர்காதி. மிஸ்ரம் என்ன கேட்டால் அனிஷ்ட சம்பின்னம் புத்திர புஷ்பன்னாதி. இப்போ விவாகம் பசங்க பெற்றுக்கிறதுலாம் பார்த்து வச்சுக்கோ மிக்சடு தானே இல்லையா, எல்லாரும் ஒத்துண்டு தான் ஆகணும், எல்லாம் மிக்சடாக தான் இருக்குது. ஒரு நாள் நல்லா இருக்குது, எல்லா ஒரு நாள் எல்லாம் மோசமாக இருக்குது. அப்போ கலந்து கட்டி இருக்குது இந்த மாதிரி சம்பந்தம்லாம். அதான் புத்திர புஷ்பன்னாதின்னு போட்டுண்டார், இதெல்லாம் மிக்சடாக இருக்கக்கூடியது. ஸ்வர்க்கத்தில் போனால் அன்மிக்சட் வித்து எனி டிஸ்கம்ஃபர்ட், ஸ்வர்க்கத்தில். நரக்கத்துக்கு போனால் அன்மிக்சட் வித் எனி கம்ஃபர்ட், அங்கே 100% துன்பம் தான். ஸ்வர்க்கத்தில் 100% இன்பம், ஆனால் ஆற்றுல வரைச்சே பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு சொர்க்கமாக இருக்குது, ஒரு நாள் நரகமாக இருக்குது. அதனால் அதை மிஸ்ரிதம் போட்டுண்டர். ஏதோ த்ரிவிதம் கர்மனஹா பலம் அத்தியாகினா கர்த்திருவ மமதா பலத்தியாக ரைதானாம் பிரீத்திய பவதி. அந்த கர்ம கர்த்திரு தியாகம் பண்ணாதவா மமதா தியாகம் பண்ணாதவா இவாளுக்கெல்லாம் அது இவாளை வந்து அடையிறது. பிரேத்திய கர்மானுஷ்டான உத்தர காலம் வித்தியத்தக கர்மாவை அனுஷ்டித்த பிறகு அர்த்தம், நது சந்நியாசினம் கொச்சிது நது கர்த்திருவாதி பரித்தியாகினம் கொச்சிது அப்படி மோட்ச விரோதி பலம் பவதி. ஆனால் இந்த கர்த்திருவ தியாகம் பண்ணிட்டு மமதா தியாகம் பண்ணிட்டு பலத்தையும் தியாகம் பண்ணவாளுக்கு நிச்சயமா இது ஒன்றுமே அவளை போய் சேரவே போறதில்லை. எந்த கர்மா பண்ணாலும் அவளுக்கு அனிஷ்டமோ இஷ்டமோ மிஷ்டமோ வரப்போறதே இல்லை. ஏத துக்தம் பவதி எத்தபி அக்னிஹோத்திர மகாயஜாதி மித்தியானி இவ ததாபி ஜீவன அதிகார காமாதிகாரையோ இவ மோக்ஷாதிகாரேச்ச விநியோக புத்தத்துவன பரிஹீயதே மோக்ஷ விநியோகச்ச தமேதம் வேதானவச்சனேன பிராமணாக விவிதிஷந்தி யஜ்ய தானேன தபசா தபசா அநாசகேனன்னு சொல்லியிருக்கிறதுனால இவைகள்லாம் யாரு போய் ஒட்டுன்னு கேட்டால் லௌகீகமாக ஏதோ
மோட்சத்தை விரும்பாம பண்ணவாளுக்கு தான் அது போய் ஒட்டுமே தவிர மோட்சத்துல அதிகாரம் இருக்கிறவாளுக்கு இதெல்லாம் வந்து அவளை போய் சேராது அப்படின்னு இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு மேல விசாரம் பிரம்மசூத்திரங்கள் இருக்கு, அந்த சீவாஷியாதிகள்லாம் அங்க விசாரிக்கிறார் இந்த மாதிரி கர்ம பலன்லாம் இருந்தா என்ன ஆகும்னு. அதுக்கு மேல சம்பிரதாயத்தை சொல்றது உண்டு, அந்த பலன்லாம் பிரிச்சு கொடுத்துருவாராம் பெருமாள். நம்ம கூட ரொம்ப ஆசையா இருக்கிறவாளுக்கு புண்ணியங்கள்லாம் போகும், நம்மளை விரோதிச்சுட்டு இருக்கவாளுக்கு பாப்பங்கள்லாம் போய் சேரும். நாங்கள் கடைசியில் சொல்றாரு சிலதெல்லாம் அதுக்கு சமாதானம் சொல்றாரு அதுக்கு. அதனால என்னன்னு கேட்டார், ஏ ததேவம் கிரியமானேஷு ஏவ கர்மசு கர்த்தத்வாதி பரித்தியாக சாத சித்தக சந்நியாசக சயேவ ச தியாக இத்தி உக்தக. அதனால செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களில் இந்த கர்த்தத்வாதி எண்ணங்கள்லாம் விட்டுட்டு பண்ணக்கூடியதான் சன்னியாசம்னு பேரு, அதுவே தான் தியாகம்னு பெயர்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இவாளுக்கு வந்து சேராது, மோட்சத்தில் விருப்பம் இருக்கிறவாளுக்கு அவளுக்கு இது வந்து சேராதுன்னு சொன்னார். இதானே பகவதி புருஷோத்தமே அந்தர்யாமினி கர்த்திருவ அனுசந்தானேன ஆத்மனி அக்கர்த்திருவ அனுசந்தான பிரகாரமாக. இப்போ சொல்ல போறார் எப்படி பகவானிடத்துல நம்ம கர்த்தா அவன் தான் நாம இல்லை அப்படின்ட்டு அனுசந்தானத்தை எப்படி பண்ணு சொல்ல போறார். ததைவ பல கர்மனோகோ அப்படி மமதாவிருத்தியாக பவதி இதி. அதனாலேயே அந்த கர்த்திருவ ஒரு எண்ணம் அப்படி இருந்தாதான் இந்த கர்மாவும் நம்மளோடது இல்லை, நானே கர்த்தா இல்லைன்னு சொல்றப்ப இந்த கர்மா எனக்கு எதுக்குன்ற ஒரு எண்ணம் வரும், பலன் இருந்தில்லைன்ற எண்ணமும் வரும். பரம புருஷோஹி ஸ்வகீயன ஜீவாத்மனா ஸ்வகீயஸ்ச கர்ண கலைவன பிராணைஹி ஸ்வலீலா பிரயோஜனாய கர்மானி ஆரம்பதே. நம்ம சாத்விக தியாகம் ஒன்று பண்றோம், நீங்க அதை கேட்டிருக்க காதல வாங்கிட்டு பேர் இல்லையா, பகவானேவ சுவனியாமிய சுரூபசித்துன்னு சொல்லிச்சு. அவனே என்ன பண்ணான்னு கேட்டா இந்த மாதிரி அவனுடைய உபகரணங்கள்லாம் கொடுத்து அவனுடைய சந்தோஷத்துக்காக என்னென்ன கர்மா பண்ண வைக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்றோம் எல்லாத்துக்கும். அத ஜீவாத்மகதம் க்ஷுன் நிவர்த்தியாதிகம் அப்படி பலம் தத் சாதன பூதம் ச கர்ம பரம புருஷஸ்ய ஏவ. அதனால இந்த ஜீவாத்மாக்கு இருக்கக்கூடிய பசி, அந்த பசியை நிவர்த்தி பண்ணிக்கிறது இந்த கர்மாக்கள்லாம் கூட கடைசியில் பார்த்தா எல்லாமே எம்பெருமானால கொடுக்கப்பட்ட அல்லது பண்ணப்படக்கூடிய ஒரு காரியம் எல்லாம் அவனோட லீலைன்றது தெரிய வருது அப்படின்னு. அதுக்கு இப்போ இங்கே இருக்கிறார் அவர் சீட்ஸ் எல்லாம் இந்த கமெண்ட் இதுக்கு இங்கே கொடுக்கவே இல்லை, இதுக்கு அர்த்தத்தை இங்கே தான் இருக்கிறார் அவர். இதுக்கு டிரான்ஸ்லேஷனை விட்டு பேருக்கு ஆக்சுவலாக இந்த போர்ஷனுக்கு இந்த நோட்டில் இதானே பகவதி படித்தோமோ அதுக்கு டிரான்ஸ்லேஷன் இல்லை ஆக்சுவலாக. இந்த சீட்ஸ் வந்து அங்கே அதுக்கு போய் அங்கே போட்டிருக்கார். எனிவே அதுதான் விஷயம் இப்போ சொல்ல போகிறார். 13 நெக்ஸ்ட்ல கிளாஸில் பார்க்கலாம். என்னென்னு கேட்டால் பஞ்சயுதானி மகாபாகோ காரணானி நிபோதமே சாங்கே கிருத்தாந்தே பக்தானே சித்தையே சர்வகரமனாம். எந்த காரியம் பண்ணுறதா இருந்தாலும் 5 காசஸ் இருக்கு அதில், அது நாமளும் ஜீவாத்மாவும் ஒருத்தந்தான் அதில். மிச்சப்படிக்கு இந்த சரீரம் வேணும், முதல்ல சரீரம் இருந்தாலும் கரணங்கள்லாம் வேணும், கரணங்கள் இருந்தாலும் அடுத்து இது அதிர்ஷ்டம் சொல்ல அதிர்ஷ்டந்ததா கர்த்தா கர்ணம் சிதம் விவிதாச பிதக் சேஷ்டான்னு இந்த வாயு மண்டலம் ஒழுங்கா வாயு ஆனது ஒழுங்காக உள்ளுக்குள்ள வேலை பார்க்கணும். நம்ம கையை காலை தூக்கிறதுக்கு வாயு தான் காரணம், அதெல்லாம் சொல்லப்படுற இடத்து. அதனால் தெய்வம் செய்வாத்திர பார்த்தோம்னா நீ மட்டும் பண்ணலை, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நமக்கு அந்த எப்படி நமக்கு கர்த்தத் தியாகம் ஏற்படும்லாம் சொல்லப்படுற இடத்துல அதை வந்து அடுத்த கிளாஸில் நம்ம கார்த்திகசம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.